வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் நமக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் நமக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கு என்னை அளித்திட்ட பின் பலியாக பிறர்க்கு என்னை அளித்திட்ட பின் என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனிதாந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளில்தாமே புனிதாந்தோணியாரின் பரிந்துரையை பாதுகாவலை உடனிருப்பை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே அவர் வழியாக அவருடைய பரிந்துரை வழியாக இறை ஆசீர் நம் ஒவ்வொருவர் மீதும் நிரம்ப பொழியப்படும்படியாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவிழம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். திருமணம் பற்றிய இம்மறைபொருள் பெரிது. திருத்தூதர் பவுல் எபீசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21-33 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்கரையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முடன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியர் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம்மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சைக்கடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கு. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 18-21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு இளம் கிறிஸ்தவ தொழிலதிபரிடம் பத்திரிகையாளர் ஒருவர் பேட்டி கண்டார். அப்பொழுது அந்த பத்திரிகையாளர் அவரிடத்தில் கேட்பார், இவ்வளவு இளம் வயதிலேயே வாழ்விலே இவ்வளவு பெரிய வெற்றியை முன்னேற்றத்தை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாறக்கூடிய அந்த தன்மையை உங்களால் எவ்வாறு பெற முடிந்தது, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று அந்த பத்திரிகையாளர் அந்த இளம் தொழிலதிபரிடத்திலே கேட்டார். அப்பொழுது அந்த தொழிலதிபர் சொல்லுவார், என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் மிகவும் எளிது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவனை முன்னிறுத்தித்தான் அதை செய்வேன். ஒரு தொழிலை தொடங்குகின்ற பொழுது அதை முழுக்க முழுக்க இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து, இறைவா உமக்கு திருவிழமானால் என்னுடைய இந்த தொழிலை நீ வெற்றியடைய செய்யும் என்று அவர் பாதத்தில் நான் வைத்துவிட்டுத்தான் அந்த தொழிலை தொடங்குவேன். அவரும் எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வெற்றியை அந்த தொழிலிலே அருள்வார் என்று அவர் அந்த பத்திரிகையாளருக்கு பதில் சொன்னாராம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனை முன்னிறுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே முழுமையான வெற்றியை அடையக்கூடியதாக இருக்கின்றது. அது மிகச்சிறிய அளவில் இருந்தாலும் கூட அதனுடைய பலன், அதனுடைய கைமாறு மிக பெரிய அளவிலே இருக்கும். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு சாதாரண பெண்மணி மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை, பணியை முன்னெடுக்கின்றார். அவர் இறைவனை கை கொண்டு, இறைவனுடைய துணை கொண்டு அந்த ஒரு மிகப்பெரிய பணியிலே அடியெடுத்து வைக்கின்றார். பல மக்களுக்கும், ஒதுக்கப்பட்டவர்களுக்கும், வறுமையில் வாடியவர்களுக்கும், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கினை, ஒரு பணியினை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். சிறிய அளவிலான அந்த ஒரு பணியின் தொடக்கம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை பெற்றது. இன்றும் அவருடைய சபை சகோதரிகள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் மிகச்சிறிய அளவிலான பணிகளை நாம் இறைவனுடைய துணை கொண்டு தொடங்குகின்ற பொழுது அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே காணப்படுகின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே விண்ணரசை குறித்து கூறுகின்ற பொழுது அப்படித்தான் சொல்கின்றார். விண்ணகத்தினுடைய செயல்பாடு துவக்கம் மிகவும் சிறியதாக இருக்கும், ஆனால் இறையாட்சி பறந்து விரிகின்ற பொழுது அது மிக பெரிய அளவிலே இருக்கும். ஒரு சாதாரண கடுகு விதை போல, ஒரு சாதாரண புளிப்பு மாவு போல இருக்கும். விதை சிறிய அளவில்தான் இருக்கும், புளிப்பு மாவும் சிறிய அளவில்தான் அந்த மாவோடு கலக்கப்படும். ஆனால் அவைகளினுடைய வளர்ச்சி, அவை கொடுக்கக்கூடிய பலன் மிகவும் பெரியதாக இருக்கின்றது. விதையினுடைய வளர்ச்சி கண்ணுக்கு தெரிவதில்லை, அந்த புளிப்பு மாவினுடைய செயல்பாடும் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் அவை முழுமை அடைந்த பிற்பாடு விதையானது பெரிய மரமாக வளர்கிறது. அந்த மாவானது அதனோடு கலக்கப்பட்ட அந்த அனைத்து மாவையுமே புளிப்பு சுவை கொடுத்து அதனை சமைக்க உகந்ததாக மாற்றுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் இறையாட்சியினுடைய விழுமியத்தின்படி இறைவனை முன்னிறுத்தி அந்த செயலை நாம் செய்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இறைவன் நமக்கு அளப்பரிய விதத்திலே வெற்றியை கொடுப்பார். எனவே இறைவனை முன்னிறுத்தி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய ஆற்றலுக்காக, அருளுக்காக தொடர்ந்து இந்த பலியிலே இறை அருளை இறைஞ்சு மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால் என்ன
சகோதர சகோதரிகளே என்னுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாச்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தைத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பிறக, மத ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்விராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
இதயம் நிறைந்த போனிதற்கு
உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வாழ்த்துள்ளுடையா உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வாழ்த்துள்ளுடையா இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த போனிதற்கு வௌவால் தொற்றியின் பாது காவல்லானவரே எங்கள் அந்தோணியாரி குழந்தை இயேசுவை கையிலேந்தி குழந்தை வரங்கள் தந்திடுவீ குழந்தை இயேசுவை கையிலேந்தி குழந்தை வரங்கள் தந்துடுவீர் இனிய கீதம் பாடுவே இதயம் நிறைந்த புனிதர்க்கு பதுவை புனிதரே பெய்களை எல்லாம் ஒட்டிடுவீர் நோய்களை எல்லாம் நீக்கிடுவீர் கேட்ட வரங்கள் தந்திடுவே நோய்களை எல்லாம் நீக்கிடுவீர் கேட்ட வரங்கள் தந்திடுவீர் இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த போனிற்கு காணாமல் போன பொருட்களை தேடி நாங்கள் கண்டடையே உம்மிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டா உடனே அதுவும் கிடைத்திடும் நன்றி சொல்வோம் நாம் நன்றி சொல்வோம் கோடி கோடி நன்றி சொல்வோம் கோடி அற்புதரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம் கோடி அற்புதரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம் இனிய கீதம் பாடுவே இதயம் நிறைந்த போனிதற்கு உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வாழ்த்துள்ளுதையா உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வாழ்த்துள்ளுதையா துள்ளுதையா பங்கு தந்த இன்றுள்ள ஆன்மசுரணன்களுக்காகவும் திருப்பலில் பங்கேற்ற ஒருவர் இன்றுள்ள ஆன்மசுரணன்களுக்காக வேண்டிக் கொள்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் துயதென போற்ற பிறகு மத ஆட்சி வருக மத திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெங்களுக்குள் ஆசி பெற்றவனே உடைய திருவேச்சிங்கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் துய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக புனித ஜெபமாலை என்னையே புனித ஜெபமாலை என்னையே புனித ஜெபமாலை என்னையே நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியமையும் உண்டாக கடவது தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமேன்